ஆரம்பமும் ஒன்னு இருந்தா முடிவு ஒன்னு இருக்கும்ல. தாயி, தாயி, ஐயோ, கருப்பராயா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப முதல் தடவையா கேட்க போறேன். நான் என் மாமா மேல உசிரியா வச்சிருக்கேன் கருப்பராயா. என் மனசு பூராவும் என் மாமன் தான் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவரு மனசுல நான் இல்ல, வைதேகி தான் இருக்கானு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறத இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என் மாமா ஆசைப்படியே வைதேகிய என் மாமா கூடவே சேர்த்து வச்சுட்டு என் மாமனையும் வைதேகியையும் நீதான் சேர்த்து வைக்கணும். நான் உன்கிட்ட கேட்க வந்தது வேற, இப்ப கேட்டு நிக்கிறது வேற. ஒன்னும் அழல, மாமா மனசுல இடத்த பிடிச்சிட்டு வான்னு சொன்னா பெருசா விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிற. நீ வேணா விட்டு கொடுக்கலாம், ஆனா என் மனசுல நான் கட்டி வச்சிருக்கிற கோட்டைய யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? இத பாருமா, எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வைதேகியை விட நீ எந்த விதத்துலமா கம்மியா போயிட்ட? உன் கண்ணில் பட்ட இடத்தெல்லாம் வாங்கி போற அளவுக்கு நம்ம கிட்ட ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா? பணம் காசை வச்சு மண்ணில் இருக்கிற இடத்தை தான்ப்பா வாங்க முடியும். மாமா மனசுல இருக்கிற இடத்தை எப்படிப்பா வாங்க முடியும்? ஓ, மாமா மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சட்டம் போட்டு பூ பூத்ததா சரித்திரமே இல்லப்பா. உன் அப்பா மனசு வச்சா பூ மட்டும் இல்ல, பூவை காயாக்க முடியும், காய கனியாக்க முடியும், அத உன் கையில கொடுக்க முடியும். கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னமா இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மன்றி போட்டு தாயி வர்ற. பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, பால் பால், இது தமிழ் பால். இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனியா? இல்ல, நீ பாடுன, உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்து மணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன், ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. வாங்க கலெக்டர் சார், வாங்க. என்ன ஊர் ஜனங்கள ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன சார் இது? அன்னைக்கு நீங்க தானே இந்த ஊருக்கு கால்வா வெட்டுறதுக்கு நிலம் தரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றீங்களே சார். அத சொல்றீங்களா கலெக்டர் சார்? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில சரின்னு சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாட்டேன்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்றேன். ஐயா, நீங்க காவா வெட்ட நிலம் தரேன்னு சொன்னதுல இருந்து எங்க கஷ்டமெல்லாம் தீரன்னு நம்பிட்டு இருந்தேன். ஐயா, நான் இப்பவும் மாட்டேன்னு சொல்லலையே. நான் சீதனமா வாங்கின நிலத்தை சீதனமாவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னையா அப்படி பாக்குறீங்க? உங்களையே போய் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு வர சொல்றேன். ராஜகுமாரன் மட்டும் என் பொண்ண கட்டிக்கிறேன்னு உங்க முன்னால ஒரு வார்த்தை சொல்லட்டும், இந்த ஊருக்கு காவா வரும், உங்க நிலமெல்லாம் நஞ்சையா மாறும். கலெக்டர் சார், நீங்க பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருங்க, முடிவை இவங்களே வந்து சொல்லுவாங்க. வாடா. என்னப்பா சொல்றீங்க ராஜகுமாரியா?
கரெக்டையா எவ்வளவு சொல்லியும் செல்வராஜையா கையெழுத்து போடலீங்க. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையும் தாங்க எங்க தலையெழுத்தே இருக்கு. ஏன் மச்சான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு? ஐயா, நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் செல்வராஜையா ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. காவா வெட்ட அன்னைக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொன்னவர் இப்ப மாட்டேங்கிறாரு. ராஜகுமார் ஐயா, காஞ்சி போன எங்க வயிறும் ஒட்டி போன கண்ணமும் நல்லா இருக்கணும்னா அது உங்க கையிலதான் இருக்கு. ராஜகுமார் ஐயா, கூலி வேலை செஞ்சே குறிஞ்சி நிக்கிற நாங்கெல்லாம் நிமிந்து நிக்கணும்னா அது உங்களாலதான் முடியும். உங்க வார்த்தையிலதான் ஐயா எங்களை மாதிரி ஏழைங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை என்ன, எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்றேன். ஆனா என்ன சொல்லணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படி பேசாம இருந்த எப்படி? நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. அத நான் சொல்றேன். கொஞ்சம் வாங்க மாமா. செல்வி, என்னது மாமா? இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா. அப்படின்னா நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லணும். என்ன சொல்ற? நான் பொய் சொல்ல சொல்றேன். என்ன பொய் சொல்ல சொல்றியா? ஆமா மாமா, பொய் தான் சொல்ல சொல்றேன். இனி எப்படியாவது உங்களை கட்டி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் காவா வெட்ட கையெழுத்து போடாம ஜனங்க வாழ்க்கையோட விளையாடுறாரு. நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் எங்க அப்பா காவா வெட்ட சம்மதிப்பாரு. நீங்க ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யாயிட கூடாது மாமா. எதுக்காக வந்த ராஜகுமார பொய் சொன்னதில்ல? இனிமேலும் பொய் சொல்ல மாட்டான். சொல்லித்தான் ஆகணும் மாமா. ஒரு தடவை காவா வெட்டிட்டா அது எந்த சட்டத்தாலையும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்றேன் மாமா, நீங்களும் வைத்தியக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் கழுத்த நீட்டினா தானே மாமா நீங்க தாலி கட்ட முடியும். நீங்க சொல்ல போற இந்த பொய்யில்லதான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. ஏ மாமா சபடி, நான் செல்வியை தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு போய் சொல்லுங்க. மாப்பிள, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும் ஜனங்களை பார்த்த உடனே உங்க மனசு மாறிடும். அதனாலதான் வரத்துக்கு முன்னாடியே கையெழுத்த போட்டு கலெக்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? ஓடி வர அந்த ராஜகுமார் மாமா உங்களை தானே கட்டி போறேன்னு சொன்னாரு. இப்போ ஊர் ஜனங்க முன்னாடி அந்த செல்வியை தான் கட்டி போறேன்னு சொல்றாரு. சாமி மேல சத்தியமா சொல்றேங்க, செல்வியக்காவ தான் கட்டிக்க போறாரா? வைதேகி, ஐயோ
சொன்ன உடனே இப்படி பண்ணிக்கிட்டாளே அப்பா. ¡Gracias!